அதுக்கடுத்து வந்து இந்த ஊரடங்குனால் சில கெடுபடிகள் பண்ணுறாங்க. குர்பானி பிராணி கிடைக்கல, என்ன செய்யறதுன்னு ஒரு கேள்வி வருது. ஆனால் இப்போதைக்கு அந்த தளர்த்தி வச்சுருக்குறாங்க, சில இடத்துல கெடுபடியாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் எந்த மாதிரி கிறுக்க பிடிக்கப்போது தெரியலை. அப்போ திடீர்னு எந்த பிராணி வரக்கூடாது, திடீர்னு இறச்சி கடையை துறமா, இறச்சி கடை அடையம்மா, மீன் கடையை துறக்காதம்மா, மீன் கடையை மட்டும் திறந்துக்காமா, எதுக்கு சொல்கிறான்னு வழங்காது, ஏன் சொல்கிறான்னு வழங்காது, எப்போ சொல்கிறான்னு வழங்காது, அப்படியான ஒரு நிலையில் முடிவெடுக்கக்கூடிய நேரத்தில் இப்போதைக்கு உங்களுக்கு கிடைக்கும் என்றால் செய்யுங்க. சரி, குர்பானியாக எந்த ஆடு வரக்கூடாது, எவனா கிளைப்பிட்டால் போதும், ஆடு வழியாக தான் குரானா பரப்புற, எவனா கிளைப்பிட்டான்னு சொன்னால் என்ன செய்வாங்க, ஆடை அறுக்காதேன்றவாங்க, அவ்வளவுதான். அது உண்மையா, ஏன் ஆடு அறுத்தா என்ன அப்படிங்க, அதெல்லாம் சிந்திக்கிற கிடையாது. அப்படியான உத்தரவு போடக்கூடிய நிலை வந்தால் உங்களுக்கு கிடைக்காமே போயிடும். அப்படி இருந்தால் சரி, கிடைச்சி கூட அறுக்காமல் கூட போயிடலாம். ஏன் இந்த அப்படி தான் இருக்குது, எந்த ஒரு அறிவியல் பூர்வமாக சிந்திக்காமல் எந்த ஆடு மாடெலாம் வெட்டுவதற்கு தடை, கொரோனா ஆடு மாடு வழியாக பரவுகிறது இப்படின்னு எவனாவது போட்டுவிட்டான் பிற நாளைக்கு இடையில், அதை போய் பரவிச்சு சொன்னால் என்ன செய்வாங்க, ஆடு மாடுகள்லாம் வெட்டக்கூடாது ஒரு வாரத்துக்கும் வாங்க, எதுக்குறாருன்னா ஆடு மாடு வழியாக பரவுதான் இப்படி ஏதோ சொல்லிட்டான்னு வைங்க. இப்படி வந்தால் இதுக்கு நம்ம என்ன செய்கிறது என்று கேட்டால், இதுக்கு இல்லாட்டாலும் வேறு ஒரு கேள்விக்கு நம்ம என்ன செஞ்சுருக்குறோம், முன்னாடி நம்ம பதில் கொடுத்துருக்குறோம். என்ன கேள்வி என்று கேட்டால், அதாவது செயற்கை இறைச்சியை தயார் பண்ணுறாங்கல்ல, அப்படி ஒரு முறை வந்திருக்குது. அதாவது இறைச்சியை வந்து மரபணுக்களை வைத்து என்ன செய்கிறது, தயாரிக்கும் பொழுது ஆடு மாடுகளே தேவையில்லைன்னு ஆயிரும், இறைச்சியை மல்டிப்ளை ஆகிட்டே பெரிய குட்டி போட்டுகிட்டே போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது, கிடைக்காட்டி என்ன இருக்குது, லாயு கல்லி புல்லாகும் நப்சன் இல்லை உசாகா, எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி வந்து அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கேள்வி கேட்க மாட்டான் அப்படிங்கிறத வந்து அந்த அடிப்படையை வைத்து நம்ம நினைஞ்சிருக்கிறோம். ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கிறோம், அதை வந்து இன்னொரு எடுத்து போட்டு விட்டுறோம். அதில் பார்த்திங்க என்று சொன்னால், குர்பானியை பொறுத்த வரைக்கும் கிடைச்சா தான், சக்தி இருந்தால் தான். இப்போ பெருநாள் தொழுகையே உங்களுக்கு இல்லைன்னா சக்தி இல்லைன்னா விட்டுறீங்கள, சக்தி இருந்தால் தொழுகிறீங்க, சக்தி இல்லைன்னா என்ன செய்கிறீங்க, ஜும்மாவுக்கு வரலான்ற சக்தி இல்லைன்னா என்ன செய்கிறீங்க. அப்போ சக்தி இல்லாவிட்டால் எதுவும் இல்லை, இந்த மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கம் கண்டிப்பாக நீ செஞ்சுதான் ஆகணும்னு இல்லாத ஒன்று இப்படி நம்ம செய்கிறது, குர்பானி கிடைக்கவே இல்லை, அல்ல அனுமதியே இல்லை, செய்யணும் எப்படி செய்கிறது. அப்போ அல்லாஹ் லாயு கொல்லி ஃபுல்லாகும் நப்சன் இல்லா உசாக, எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மேல் அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் என்கிற வகையில், அது கிடைக்கலன்னா ஒரு பஞ்சாயத்து கிடையாது, உனக்கு தான் கிடைச்சா செய்யுங்க, கிடைக்கலையே அல்ல அது ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டேன், ஏன் கிடைக்கல செய்யலை, கிடைக்கல செய்யலைன்னு உங்களுக்கு தெரியும்போது படைச்சவனுக்கு தெரியாதா, அல்லாஹுக்கு இது காரணம் வழங்காது அவனுக்கு, அதனால் அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிற வேண்டியதில்லை. அதுக்கு பதிலாக ஏதாவது செய்யணுமான்னு சில பேர் கேட்குறாங்க, பதிலெலாம் கிடையாது, செயலோட விட்டுற வேண்டியதான். உங்களுக்கு ஒரு ஆசையாக இருந்தால் அந்த பணத்தை வச்சுட்டு இருக்கிறோமேன்னு சொன்னால் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு கொடுங்க, ஏழைப்பாளைய கொடுங்க, நல்ல காரியத்தை செலவு பண்ணுங்கள், இல்லை சாத்தி பறிச்சு கொண்டே போட்டு கொடுங்க, போட்டு செய்யுங்க, உள்ளே போய் அந்த உதவிகளை ஏழைகளுக்கு டைரெக்டாக பயன்படுத்திக்கலாம், அது வைத்து கொண்டாலும் தப்பு கிடையாது. இது ஒரு விஷயம்.